ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா வந்து பார்க்க போகிறோம்னா வந்து குரூப் ஃபோர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், குரூப் ஃபோரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறேன், இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ தான் நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு ஐடியா கொடுங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ தான் இது. இது வந்து ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன படிக்கிறேனோ அதை தான் சொல்ல போகிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால் வந்து நான் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கேன் இது வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர். குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும்னா, இதில் வந்து டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விஏஓ, அப்புறம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்டிங்க்கு இந்த குரூப் ஃபோர் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேவா? இதுக்கு வந்து எவ்வளோ என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கணுங்கிறத வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸாம் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் வரப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எழுதிடுவாங்க, அதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போ வந்து 2022 பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க, அதுவுமே வந்து அதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த போஸ்டிங் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும், எவ்வளோ ஃபைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எப்படிலாம் குரூப் ஃபோர் படிக்கணுங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரே எக்ஸாம் தான், குரூப் ஒன் குரூப் டூ மாதிரி ரெண்டு மூணு எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே எக்ஸாம் தான், சிங்கிள் எக்ஸாம் தான், அதில் பாஸ் பண்ணால் வேலை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து குரூப் ஃபோரை பொறுத்தவரைலாம் வந்து மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1.5 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்கு, மொத்தம் வந்து 300 மார்க்கு அப்படிங்கிற விதத்தில் இருக்கும், டோட்டல் 300 மார்க்கு. இந்த எக்ஸாமை பொறுத்தவரைலாம் தமிழ் மட்டும்தான் உண்டு. குரூப் டூ குரூப் ஒன்னை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் குரூப் டூ மாதிரி வந்து லாங்குவேஜ்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கலாம் இல்லை இங்கிலீஷ் படிக்கலாம் கிடையாது, இல்லை தமிழ் மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் படித்தா மட்டும்தான் எழுத முடியும், அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்லிடுறாங்க. 200 கொஸ்டின் சொன்னோன்னா அந்த 200 கொஸ்டினில் முதல் 100 கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டினாக தான் இருக்கும், மீதம் உள்ள 100 கொஸ்டின் வந்து 75 ஜிகேவும் 25 மேக்ஸும் இருக்கும். இதை வந்து பேட்டர்ன், முதல் 100 கொஸ்டின் வந்து அதான் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த முதல் 100 கொஸ்டினில் வந்து மினிமம் 40%, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் சொன்னோம்னா அப்போ வந்து 40% என்ன எவ்வளோ வரும், 60 மார்க் வரும், ஓகேவா? அந்த 60 மார்க் நம்ம எடுத்தால் தான் வந்து நம்மளோட மீதம் இருக்கிற இந்த ஜிகே ப்ளஸ் மேக்ஸு 100 கொஸ்டின் அதை வந்து அவங்க திருத்துவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதனால் வந்து அதை வந்து எலிஜிபிளாகவே வச்சுருக்காங்க. அந்த மொதல் 100 கொஸ்டின் வந்து எலிஜிபிள் மாதிரி அந்த 100 கொஸ்டினில் 40 கொஸ்டின் மினிமம் பாஸ் ரைட்டாக எழுதியே ஆகணும், இதான் அவங்க சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து இதுதான் அவங்க சொல்லியிருக்க வந்து பேட்டர்ன் பார்த்தோம்னா அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நான் சொன்னேன், 300 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் ஏல வந்து 100 தமிழ் கொஸ்டின் இருக்கும், பார்ட் பியில் வந்து 75 ஜிகேவும் 25 மேக்ஸும் இருக்கும், இதான் அவங்க சொல்கிறாங்க. பார்ட் பியில் வந்து பார்ட் பி ஆன்சர் ஷீட்டை வந்து அவங்க திருத்த மாட்டாங்களாம். எப்போ நான் வந்து நீங்கள் வந்து பார்ட் ஏல வந்து மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க திருத்துவோம், அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா திருத்த மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டோட்டல் மார்க் போடும்போது வந்து ரெண்டையும் சேர்த்து தான் வந்து போடுவோம் அப்படிங்கிறதும் போடுறாங்க. பார்ட் ஏல உள்ள மீது 100 கொஸ்டினில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதையும், பார்ட் பியில் 100 எவ்வளோ எடுத்தீங்களோ அதையும் வந்து சேர்த்தா போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான், ஒரே டைமிங்கில் தான் எக்ஸாம் நடக்கும், ஓகேவா? அப்படி இது இப்படி தான் நடக்கும், ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடக்கும், ஒரே ஒரு 3 நேரம் எக்ஸாமு, மொதல் 100 கொஸ்டின் வந்து தமிழில் இருக்கும், அடுத்த 100 கொஸ்டின் ஜிகே ப்ளஸ் மேக்ஸாக இருக்கும். இதுக்கான சிலபஸையும் அவங்க கொடுத்துருப்பாங்க, இது வந்து அதுக்கான சிலபஸ்ஸு, ஓகேவா? அதே மாதிரி வந்து ஜிகேவுக்கும் அவங்க வந்து ஒரு 10 யூனிட்டை சொல்லி அந்த 10 யூனிட்டுக்கான சிலபஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னென்ன இது எல்லாமே நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கும் அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இது அதே தான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் இருந்த சிலபஸை மறுபடியும் இதுலேயும் தமிழில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து எப்படி படிக்கணும் குரூப் ஃபோருக்கு அப்படின்னா வந்து பொதுவாக வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு தான் பிரிச்சுக்கலாமா, இதை தமிழ் தனியாகவும் ஜிகே தனியாகவும், ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் தனியாகவும், தமிழ் தனியாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தமிழை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் 6th to 12th புக்கை கிளியராக தரவாக படிச்சுக்கோங்க. 6th to 12th உள்ள எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு தெரியணும் ஒன்று விடாமல், அதாவது எப்படி சொல்கிறது, டாப் டு பாட்டம் அந்த ரேஞ்சில் இருக்கணும், எங்கே கொஸ்டின் கேட்டாலும் வந்து எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சுக்கோங்க, இதுதான் வந்து முக்கியமானது.
தமிழை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 95% வந்து தமிழ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. அதை விட்டு 100% கூட சொல்லலாம், அதை விட்டு பெருசாக வெளில போயிட மாட்டாங்க. ஜிகேல வேணால் வெளில போனால் உண்டு, மற்றபடி தமிழ்லாம் வந்து வெளில போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் தமிழ் புக்கை ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. புது புக்கு படிக்கலாமா பழைய புக்கு படிக்கலாங்கிற ஒரு டவுட் இருக்குது. இப்போதைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புது புக்கு படிச்சுக்கலாம், ஏன்னா வந்து புக்கை வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு, ஸோ வந்து புது புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து புது புக்கையும் மேக்ஸிமம் வந்து படிக்க ட்ரை பண்ணிக்கலாம், அதான் வந்து நம்மளுக்கு பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து தமிழை பொறுத்தவரையிலாம் 6th to 12th வந்து படிக்கிறது. பொதுவாக வந்து நம்ம படிக்கும் போது வந்து எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கலாம்னா வந்து 9th 10th புக்குக்கு வந்து ரொம்பவே வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். 9வது மற்றும் 10வது புக்குலேருந்து தான் வந்து 80% ஆஃப் கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 11th 12th புக்கையும் வந்து நம்ம படிச்சுக்கணும், அது முக்கியமானது தான். ஆமாம், கிட்டத்தட்ட எல்லா புக்கையுமே தான் படிக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா 9th புக்லேயும் 10th புக்கையும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதான் சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக வந்து நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து இது வந்து தமிழுக்கு. நெக்ஸ்ட்டு ஜிகேன்னு பார்த்தோம்னா வந்து ஜிகேல 75 கொஸ்டின் இருக்குது, அதுக்கும் தனி சிலபஸ் இருக்குது. இதே வந்து நம்ம வந்து இதையும் ஸ்கூல் புக்லேருந்து தான் படிக்கணும். 6th to 12th உள்ள சயின்ஸு சோசியல் புக்கில் இந்த சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் வந்து இந்த ஸ்கூல் புக்கு 6th to 12th எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும், அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸும், மேக்ஸில் உள்ள டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் 6th to 12th எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கணும். இதே தான் வந்து சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும். மேக்ஸுக்கு வந்து பெரும்பாலும் ஸ்கூல் புக்லேருந்து எடுப்பாங்க, இல்லைனா கான்செப்ட் வைஸ் வேறு மாதிரி வந்து லைட்டாக வந்து கொஸ்டினை வந்து மாற்றி கொடுப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து இந்த ஜிகேயில் வந்து புக் அவுட்டு வெளில போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சில காமனான பாயிண்ட்டு, அதாவது இதில் வந்து 8th மற்றும் 9th யூனிட்னு சொல்லி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு தமிழ் ரிலேட்டடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் நிறையா படிச்சுக்கணும், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது நிறையா படிக்கிறதுனால வந்து அது வெளில போய் இருந்தும் கேட்கலாம். அதனால வந்து நிறையா வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும். இதுதான் வந்து குரூப் 4 பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போனோம்னா. ஸோ வந்து நம்ம பொதுவாக வந்து ஸ்கூல் புக்கை பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். ஸ்கூல் புக்லேயும் புது புக்கை ஃபஸ்ட்டு படிங்க, படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பழைய புக்கு படிங்க. ஏன்னா பழைய புக்கும் படிச்சுக்கிறது நல்லது தான், ஏன்னா அதுலேயும் வந்து சிலபஸில் உள்ள வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ பாரதியார்னால் பழைய புக்லேயும் இருக்கும், அதனால் அதில் வந்து விட்டு போன கொஸ்டின் இதையும் படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து இதுதான் வந்து பேட்டர்ன் சொல்லலாம். இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி படிச்சிங்கனாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அது மாதிரி வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு பர்டிகுலர் மார்க் சொல்லி இதுக்கு மேலே எடுத்தோம்னா வந்து வேலை அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. டாப்லேருந்து மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த டாப்பில் உள்ள மார்க்கு தான் வந்து விலை கொடுப்பாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரொசீஜர். ஆனால் மினிமம் 90 மார்க் வந்து எடுத்துடணும், 300க்கு 90 மார்க் எடுத்தோம்னா வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம வந்து டாப் மார்க்கில் வந்து எடுக்கணும், இதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து குரூப் 4 பற்றின எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில்ஸு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வேறு டாபிக்ஸ் ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டைம் கிடச்சா வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.